அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நாம ஒரு ரிலாக்ஸிங் மெடிடேஷன் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன் தான், யார் வேணாலும் செய்யலாம். அண்ட் ஆல்சோ இந்த மெடிடேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா இதை நம்ம தரையில் படுத்து பண்ண போகிறோம். ஆனால் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தூங்கிடக்கூடாது. நமக்கு தூங்கிறதுக்கு தினமும் இரவு இருக்குது, ஆனால் இந்த மெடிடேஷன் டைமில் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்து பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த உடம்பையும் ரொம்ப ஆழமாக தளர்வுபடுத்த முடியும். சரி, வாங்க தியானத்துக்கு போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரிலாக்ஸேஷன் போஸ்க்கு சவாசனம் இல்லைன்னா சாந்தி ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தியானத்தில் நம்ம முதல்ல தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்கணும், அது மேலே நீங்கள் படுத்துக்கணும். முடிஞ்சளவுக்கு அதிகமாக சப்தமில்லாத இடங்களாக இருந்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ எல்லாருமே தரையில் படுத்துக்குங்க. இப்போது உங்கள் கால்கள் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும், கைகளும் உடம்பு விட்டு தள்ளி அகலமாக வச்சுக்கணும், உள்ளங்கைகள் மேலே பார்த்த மாதிரி உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுருக்கணும். நல்ல ஆழமான உள்மூச்சு, முழுமையான வெளிமூச்சு, உள்ளெழுத்து வெளிவிட்டு உடம்பு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு லாங் டீப் பிரீத் இன், பிரீத் அவுட். நல்ல மூச்சு உள்ளெழுத்து வெளிவிடும்போது நல்ல உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. உடம்புல எந்த ஒரு இடத்தையுமே இறுக்கப்படுத்தக்கூடாது, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்களோட கவனம் முதல்ல உங்களோட வலது கால் பாதங்களில் இருக்கணும். உங்களோட கவனத்தை வலது கால் பாதங்களில் வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். முதல்ல உங்களோட கவனம் ரெண்டு கால் பாதங்களில் வச்சுக்கணும். உங்களோட கவனத்தை நீங்கள் கால் பாதங்களில் வச்சுருக்கும்போது ரெண்டு கால்கள்லேயும் சின்னதாக குறுகுறுன்னு ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் உங்களோட கால் பாதங்களை நல்லா முழுமையாக ரிலாக்ஸ் பண்ணுறதை கவனித்து பாருங்கள். நல்லா டீப் ரிலாக்ஸேஷன். அடுத்து உங்களோட கவனம் கணுக்கால்கள், ஆங்கிள்ஸ். உங்களோட ரெண்டு கணுக்கால் பகுதிகள்லையும் முழு கவனம் வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த குறுகுறுன்னு ஏற்பட்ட அந்த அதிர்வு உங்களோட கணுக்கால் பகுதி வரை பரவி இருக்கிறத கவனித்து பாருங்கள். அடுத்து உங்களோட கவனம் கணுக்கால் தசைகள். உங்களோட முழு கவனமும் கணுக்கால் தசைகளில் வச்சு நல்லா டீப் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. இப்போ அந்த அதிர்வு உங்களோட கணுக்கால் தசை வரை பரவி இருக்கிறத நல்லா கவனிச்சு பாருங்கள். அடுத்து உங்களோட கவனம் முழங்கால்கள். இப்போது உங்களோட ரெண்டு முழங்கால் பகுதிகள்லையும் முழுமையாக கவனம் வச்சு நல்லா டீப் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண பண்ண
அந்த அதிர்வோடு சேர்த்து உங்களோட முழங்கால் பகுதி வரை அந்த அதிர்வுகள் பரவி இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கவனம் தொடைகள், இரண்டு தொடை பகுதிகளையும் முழு கவனம் வச்சு நல்லா ஆழமாக தளர்வுபடுத்துங்க. ரிலாக்ஸ். அந்த அதிர்வு தொடை பகுதி வரை பரவி இருக்கிறத கவனிச்சு பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களோட கவனம் இடுப்பு பகுதி, உங்களோட இடுப்பு பகுதி முழுவதும் கவனம் வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய இடுப்பு சுற்றுவட்டார பகுதி முழுவதும் நல்ல ஆழமாக தளர்வுபடுத்திக்கணும். ரிலாக்ஸ். அடுத்து உங்களோட கவனம் வயிற்றுப்பகுதி, வயிற்றுப்பகுதி முழுவதும் நல்ல ஆழமாக தளர்வுபடுத்திடுங்க. இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புக்கள், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல், இந்த மாதிரி உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத முதல்ல ஃபீல் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக, மிக சீராக செய்துட்ருக்கிறதையும் மனப்பூர்வமாக கற்பனை பண்ணிடுங்க. அடுத்து நெஞ்சு பகுதி, உங்களோட நெஞ்சு பகுதி முழுவதும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து நெஞ்சுக்குள் இருக்கும் உள்ளுறுப்புக்கள், இருதயம், நுரையீரல், சுவாசக்குழாய், உணவு குழாய், நல்ல ஆழமாக டீப் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. அந்த உள் உறுப்புக்கள் எல்லாமே ரொம்ப சீராக வேலை செஞ்சிட்ருக்கிறத மனப்பூர்வமாக கற்பனை பண்ணுங்க. அடுத்து உங்களோட கவனம் தோள்பட்டைகள், ரெண்டு தோள்பட்டைகள்லையும் முழு கவனம் வச்சு நல்லா டீப் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. இப்போது உங்கள் உடம்பில் அந்த குறுகுறுன்னு ஏற்பட்ட அந்த உணர்வு வயிற்றுப்பகுதி, நெஞ்சு பகுதிகளை எல்லாம் கடந்து அடுத்து தோள்பட்டை வரை வந்திருக்கிறதையும் நல்லா உணர்ந்து பாருங்கள். அடுத்து உங்களோட கவனம் முழங்கைகள், ரெண்டு முழங்கை பகுதிகள்லையும் கவனம் வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. மணிக்கட்டுகள், உள்ளங்கைகள், கைவிரல்கள். அடுத்து உங்களோட கவனம் முதுகு பகுதி, கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருக்கக்கூடிய முதுகு பகுதி முழுவதும் கவனம் வச்சு நல்லா டீப் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. முதுகு தண்டுவடம், முதுகு பகுதி முழுவதும் நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுங்க. அந்த அதிர்வு உங்களோட முதுகு தண்டுவடம் முழுவதும் பரவி இருக்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க.
அடுத்து உங்களோட கவனம் கழுத்து பகுதி. கழுத்து பகுதி முழுவதும் நல்லா டீப் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ரிலாக்ஸ். தாடை, தாடை பகுதி கன்னங்கள் காதுகள் பின்தலை வாய் மூக்கு கண்கள் நெற்றி உச்சந்தலை. உங்களோட முகம் முழுவதும் நல்லா டீப் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. தலைப்பகுதி முழுவதும் நல்ல ஆழமான தளர்வு நிலையில் இருக்கணும். இப்போ உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் முழுவதும் ரொம்ப ஆழமான ஒரு தளர்வு நிலையில் இருக்கிறத உங்களால் உணர முடியும். நல்லா லாங் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஆழமான உள்மூச்சு, முழுமையான வெளிமூச்சு. உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள் உடம்பை நீங்கள் கவனித்து பாருங்க. ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு செல்களும், ஏன் ஒவ்வொரு அணுக்களுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அப்படி தானுங்களே? ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீரணிக்கப்பட்டு சக்தியாக மாற்றப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஆரோக்கியமான உடலால் மட்டும்தானே அது முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது உங்களோட உடம்பு தான். இப்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, இந்த நிமிஷம் உங்களால் ஆரோக்கியமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களால் எல்லா விதமான வேலைகளையும் செய்ய முடியுது. அப்படின்னா இந்த செகண்ட் இப்போ நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை தான். அதை நீங்கள் ஒரு தடவை மனப்பூர்வமாக உணர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா அதிகபட்சம் ஒரு 5 விரலிருந்து 10 விரலுக்குள்ளேயே அடங்கிடும். ஆனால் உங்கள் உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. கோடிக்கணக்கான செல்களும் அணுக்களும் பல உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சீராக, ரொம்ப சரியாக அதனுடைய வேலைகளை செஞ்சு உங்களை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்குது. ஆஃப்டர்ஆல் வெறும் 10 விரலுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு சின்ன சாதாரண பிரச்சனைகளுக்காக நம்ம உடல் முழுவதும் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம மனம் வருத்தப்படுவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லைங்களா? இப்போது மனப்பூர்வமாக உணர்ந்து பாருங்களேன். உங்கள் கை கால் உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக தானே இருக்குது. ஜீரண மண்டலம், இரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம் எல்லாமே தன்னுடைய வேலைகளை மிக சரியாக செய்துட்ருக்குது. அப்படித்தான் இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத எப்போ மனப்பூர்வமாக உணர்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக்கப்படும், உடல் உறுப்புகள் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரோக்கியமின்மை பற்றி நினைக்கும்போது திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கிறத
மனப்பூர்வமாக உணர்ந்து பாருங்கள். எப்போ நீங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக மனப்பூர்வமாக உணர்ந்துட்டீங்களோ இப்போ உங்களுக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது தானாக வர ஆரம்பிச்சிடும். உங்களோட சந்தோஷத்தை நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள் மனம் இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப லேசாக, ரொம்ப அமைதியாக, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் உண்மைதான். நம்மளுக்கு இந்த சந்தோஷத்துக்கு வெளி சூழ்நிலைகள், வெளியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளுமே தேவையில்லை. இயற்கையாகவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தையும் மனப்பூர்வமாக உணர்ந்து பாருங்கள். எப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அப்படிங்கிறது தானாக உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். இப்போ உங்ககிட்ட 1 ரூபா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி, அது பணம்தான். அப்போது உங்ககிட்ட செல்வம் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஸோ நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறதையும் மனப்பூர்வமாக உணர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்கீங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. அளவற்ற செல்வ செழிப்போடு இருக்கீங்க. இதை ஒரு தடவை மனப்பூர்வமாக உணர்ந்து பாருங்களேன். எப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை மனப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்து பார்க்குறீங்களோ அது இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பெருகி இன்னும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சந்தோஷமான மனதிற்கும் ஆரோக்கியமான உடலுக்கும் அளவற்ற செல்வத்திற்கும் ஒரு இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்துங்க. நன்றிங்கிறது சும்மா ஒரு வேர்டிங்ஸாக இல்லாமல் அது ஒரு ஹார்ட்லேருந்து இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்துங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்காக நன்மை செய்கிறவங்க எல்லாருக்கும், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளுக்கும், இல்லாதவங்க இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும், உங்கள் உயிருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்தி 2 கால்களையும் சேர்த்து வச்சு உங்களோட இடது காலை மடக்கி உங்கள் இடது கையை வலது பக்கமாக தரையில் ஊனி, அதாவது வலது தோள்பட்ட பக்கமாக தரையில் ஊனி, உங்கள் உடம்பையே ரைட் சைடு திருப்பி ஒரு சைடாக திரும்பி அதுக்கப்புறமா எழுந்திருச்சு மெதுவாக கண்களை திறக்கலாம்.